வந்தாயே தாயே, வா மகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் என் நெஞ்சம் உன் பேர் தான் சொல்லும்படி தங்கமகளே, தாயே தமிழே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், நம் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடை இது. ஏன்னா முதல் மொழி அமைப்பினுடைய ஆரம்ப கால கூட்டங்களில் நான் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்கேன். அவங்க வந்து எப்படி இயங்குறாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். மிகவும் ரொம்ப ஒரு அறிவியல் சார்புடைய ஒரு அறிஞர்களை கொண்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்படக்கூடிய அமைப்பு அது. அந்த அமைப்பினுடைய மேடையில அமர்ந்து பேசுவதற்கு எனக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்குமா அப்படின்னா உள்ளபடி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா அதே சமயம் பாருங்க, ஒரு கோவில் திருவிழாவில் போனோம் அப்படின்னா ஒரு மாட்டு மேலேயோ அல்லது ஒரு வண்டி மேலேயோ சாமியை வச்சு எடுத்துட்டு போவாங்க. அப்ப எல்லாரும் விழுந்து கும்பிடுவாங்க, கையெடுத்து வணங்குவாங்க. அப்ப அந்த மாடோ அந்த வண்டியோ அந்த மரியாதை தனக்கான மரியாதை அப்படின்னு எடுத்துக்கூடாது. அந்த மாட்டு மேலேயோ வண்டி மேலேயோ இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு எடுத்துக்கணும். அது போல நான் பயின்ற தமிழ், நான் பேசும் தமிழ், என்னை வாழ வைக்கும் தமிழ் எனக்கு கொடுத்த தகுதியாகத்தான் இந்த மேடையை நான் பார்க்கிறேன். முதல் மொழி இதுதான் அறக்கட்டளையினுடைய பெயராக இருக்கிறது. மேடையில் ஐயா அகமது ருமைதீன் பைசி அவர்கள் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஒரு எண்ணம் இருக்கலாம், என்ன இஸ்லாமியர்கள் வந்து தமிழ் மேடையில் உட்கார்ந்துருக்காங்களே. அதுலேயும் ஐயா அவர்கள் வந்து உமறுப்புலவருடைய பரம்பரையை பற்றி பேசினாங்க. உமறுப்புலவர் பரம்பரை என்பது உமறுப்புலவரிலிருந்து தொடங்குவது அல்ல, உமறுப்புலவரின் பரம்பரையும் தொல்காப்பியர்லேருந்து தொடங்கக்கூடியது தான் இல்லைங்களா. அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். சீவக சிந்தாமணி அப்படின்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துல திருத்தகத்தேவர் வந்து ஒரு உரை நயத்தை எடுத்து பயன்படுத்துறாரு. என்னன்னா, ஒரு பொருளை ஒரு மனிதன் பார்த்தான் அப்படின்னு சொல்றது ஒரு வகை. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவன் இதெல்லாம் பார்க்கல அதை பார்த்தான். அவனை சுத்தி இவ்வளவு பொருட்கள் இருந்தன, அதையெல்லாம் பார்க்காம அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பொருளை பார்த்தான் அப்படின்னு ஒரு நயத்தை வந்து திருத்தகத்தேவர் கொண்டு வர்றாரு. என்ன பண்றாருன்னா, திங்கள் வான் முகமும் நோக்கார், திருமலை தடமும் நோக்கார், அங்கதிர் கலாபம் இன்னும் அழிலுக்கு பரப்பு நோக்கார் அப்படின்னு அதை எழுதுறாரு. அந்த நடையை கம்பர் திரும்ப எடுத்துக்கிறார். ராவணன் தோத்து போறான். தோத்து போயிட்டு அப்படி வர்றப்போ அவன் நாடு மாடா மாளிகை அமைச்சர்கள் மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்க்க முடியாம குனிஞ்சு தரையே பார்த்துட்டு வரான். அது கம்பர் எழுதுறாரு. மாதிரம் எவையும் நோக்கான், உடனகர் நோக்கான், வந்து காதலர் நம்மை நோக்கான், கடற்பெரும் செயின நோக்கான், தாதவிழ் கூந்தன் மாத தனித்தனி நோக்கத்தானோர் பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான் அப்படின்னு எழுதுறாரு. இவ்வளவு பேர் நம்மளை பாக்குறாங்க, அந்த நிலத்தை பார்த்துட்டு போறான் அப்படின்னு. அது என்ன காரணம்னா, சீதை கம்பராமாயணத்தின்படி நிலத்தோட மகள், நீ பெத்து போட்டதுனாலதான் நான் கஷ்டப்படுறேன்னு அதை பார்த்துட்டே போறான் ராவணன். இதை எழுதுற இந்த நடையை இதற்கு பிறகு எடுத்து கையாளுவதற்கு தமிழகத்துல ஆள் இல்லாம இருந்தாங்க. அப்ப உமறுப்புலவர் அவர்கள் சீரா புராணத்தை எழுதுகிறார். அதுல மானுக்கு பிணைகின்ற படலம்னு ஒரு படலத்தை எழுதுறார். அந்த படலத்துல ஒரு மான் துன்பமுற்றி இருக்கின்ற பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அங்க வர்றார். அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேரிச்ச மரங்களை பார்க்கல, அங்க இருக்கக்கூடிய சோலைகளை பார்க்கல, அங்க இருக்கக்கூடிய அருவிகளை பார்க்கல, அந்த மானையே பார்த்துட்டு போனார் அப்படிங்கிறத குலை குலைத்து எரியும் செந்தேன் கொழுமலர் காவை நோக்கார், பொலிமொழி அறிவு நோக்கார், புறத்தன நிழலை நோக்கார், செல்லு முகில் கவிகை செந்தேன் வடையின பொலிவு நோக்கார், மானையே நோக்கி சென்றார் அப்படின்னு அவர் எழுதுவார். சிந்தித்து பாருங்கள், உமறுப்புலவருக்கு பின்பாகத்தான் இந்த சந்தத்தை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எடுத்தார். காமராஜரை பத்தி சொல்லும் பொழுது, சொத்து சுகம் நாடார், சொந்தம் தனி நாடார், பொன்னொன்றும் நாடார், பொருள் நாடார், தான் பெற்ற அன்னை தனி நாடார், ஆசைதனை நாடார், நாடொன்றை நாடித்தான் நாடன்மென்றும் நாடாத நாடாரை நாடுதான் நாடினேன் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப சொல்லுங்க, இஸ்லாமியர்களினுடைய தமிழ் பாரம்பரியம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே உரிய தமிழ் பாரம்பரியம் கிடையாது. இஸ்லாமிய பாரம்பரியம் என்பது தமிழ் பாரம்பரியத்தினுடைய ஒரு பிரிக்க இயலாத அங்கம். இன்னொரு நண்பர் வந்து வாழ்த்துறையிலேயே வந்து செய்கித்தம்பி பாவலர் அவர்களை நினைவூட்டுறாங்க. ஒரு மிகச்சிறந்த அறிஞர், தசாவதானம் மிக்கவர். அவர் வந்து மேடையில நீங்க எந்த ஈட்டடியை கொடுத்தாலும் அந்த அடியை அடிப்படையாக கொண்டு பாட்டு பாடக்கூடியவர். தமிழ்நாடு இன்னைக்கு கிடையாது, அன்னைக்குமே வந்து ஒரு சமய நல்லிணக்கத்திற்கான இடம்தான். அப்போ செய்கித்தம்பி பாவலருக்கு ஒருத்தவர் வந்து ஒரு ஈட்டடியை கொடுக்குறாரு. என்ன அடி கொடுக்குறாருன்னா, துருக்கனுக்கு ராமன் துணை அப்படின்னு கொடுக்குறாரு, இந்த மத நல்லிணக்கத்தை குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உடனே செய்கித்தம்பி பாவலர் உடனே அந்த பாடலை பாடினார். என்ன பாடினார் அப்படின்னா, தனது நல்ல தம்பிகளான லட்சுமணன் பரதன் சத் துருக்கனுக்கு ராமன் துணை அப்படின்னு அந்த உடனே பாடி காமிச்சார். அப்படியாக சமய நல்லிணக்கத்தின் அடிப்படையிலும் தமிழ் மரபின் அடிப்படையிலும் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைவூட்டக்கூடியதாக இந்த மேடை இருக்கிறது. இந்த மேடையிலே பேச வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும்
இந்த இடத்திலே அமர்ந்து இந்த சொற்பொழிவை கேட்க வந்தவர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து எண்ணும் எழுத்தும் அப்படின்னு ஒரு தலைப்பை வந்து தேர்ந்தெடுத்தேன். இன்னைக்கு நம்ம வந்து முதல் மொழி அப்படின்னு இந்த அமைப்புக்கு பெயர் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. முதல் மொழி என்ற அந்த பெயர் வந்து நம்ம ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் மொழியை சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கேட்பாங்க தமிழ் மொழி முதல் மொழின்னு நீங்க எப்படி சொல்றீங்க, சமஸ்கிருதம்னு ஒரு மொழி இருக்குது, அசோகர் காலத்துல எழுத்து இருக்குன்னு சொன்னாங்களே, அப்ப அதெல்லாம் முதல் மொழி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா கீழடி அகழாய்வு அறிக்கைக்கு பின்னாடி அப்படி யாரையும் கேட்க முடியாது. ஏன்னா அந்த கீழடி அகழாய்வு அறிக்கையின்படி இந்தியாவிலே கிமு 6வது நூற்றாண்டிலே இருந்த முதல் மொழி என்பது தமிழ் மொழி இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதையும் நல்லா சிந்திச்சு பாருங்க, உலகத்தில் பல்வேறு மொழிகள் இருக்கக்கூடிய கல்வெட்டை படிக்கிறப்ப ஒரு சிக்கல் வரும். உதாரணமா சொல்றேன், இப்போ நமக்கு அசோகர் காலத்திலேயே பிராமி கல்வெட்டு கிடைக்குது, ஆனா அந்த பிராமி கல்வெட்டில் இருக்கக்கூடிய மொழி சமஸ்கிருதம் கிடையாது, அதுல இருக்கிறது பிராகிருதம் அப்படின்னு இன்னொரு மொழி. முதல் சமஸ்கிருத கல்வெட்டுங்கிறது கிபி 2வது நூற்றாண்டுல தான் கிடைக்குது. அப்போ உலகத்தின் பல்வேறு மொழிகளை பொறுத்தவரை அந்த மொழியினுடைய அந்த உச்சரிப்புங்கிறது தனி, அந்த எழுத்து வடிவம்ங்கிறது தனி. ஆனா தமிழ் மொழிக்குத்தான் சொந்தமான ஒரு எழுத்து வடிவம் உண்டு. இது தமிழ் மொழியினுடைய 2வது மிகப்பெரிய பெருமை. இந்த பெருமை எல்லாம் யாருக்கும் கிடையாது. இங்க ஐயா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க, இப்போ நம்ம வந்து ஜப்பானிய மொழி பாக்குறோம், ஜப்பானிய மொழி போல தமிழ் மொழியை வந்து தனித்து இயங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்க சொன்னாங்க. ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவர் இன்னைக்கு வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணங்கிற புத்தகம் வந்து அவர் எழுதுனதான் உள்ள கிடைக்கும். அவர் எழுதுறாரு, நான் இந்தியாவுக்கு வந்து பல்வேறு மொழிகளையும் ஆய்வு செய்கின்ற பொழுது தமிழ் மொழிக்கும் அந்த மொழிகளுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான் இருக்கு. மற்ற மொழிகளில் நாம் சமஸ்கிருத சொற்களை எடுத்து விட்டோம் என்றால் அந்த மொழிகளால் இயங்கவே முடியாது. ஆனால் தமிழ் மொழியில் இருந்து நாம் சமஸ்கிருத சொற்களை எடுத்து விட்டால் அது இன்னும் இனிமை பெற்று இயங்குகின்றது அப்படின்னு அவர் எழுதினார். இந்த சிறப்பு இந்திய மொழிகள தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் நம்ம வந்து அந்த உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து நம்ம ஜப்பானிய மொழியை பார்த்தோம் அப்படின்னா அந்த மொழி வந்து சித்திர எழுத்துங்கிற ஒரு வடிவடிவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்படுது. அங்க வந்து இத்தனை எழுத்துக்கள் இருக்கு, இந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்து சொற்கள் பிறக்குங்கிற வரையறை கிடையாது. இப்ப கணினின்னு வருதுன்னா கணினி அப்படின்னு ஒரு எழுத்தை அவர்கள் வார்த்தையாக கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து அங்க முனைவர் பட்டம் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஜப்பானிய மொழியில, அவர் கூட புதுசா ஏதாவது சொல் வந்திருக்கான்றத மாதாமாதான் பார்க்கணும், இல்லாட்டி அவருக்கு வந்து புது சொல் தெரியாது. அப்போ சாகும் வரை ஒரு ஜப்பானியன் மாணவனாக மட்டும்தான் வாழ முடியும். இதான் ஜப்பான் மொழி. உலகத்தின் மிக கடினமான மொழிகளை 2வது இடத்துல இருக்கக்கூடிய மொழி ஜப்பானிய மொழி. ஆனால் அவ்வளவு கடினமான ஒரு மொழியை வைத்துக் கொண்டு ஜப்பானியர்கள் முன்னேறுகின்றார்கள் என்றால் அது ஜப்பானியனுடைய உழைப்பை தவிர அந்த மொழியினுடைய வெற்றி கிடையாது. நல்லா சிந்திச்சு பாருங்க, ஹிந்தி மொழிக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, ஆனால் அந்த மரியாதை ஹிந்தி மொழியால் வந்த மரியாதை கிடையாது. அதுல வந்து ஒரே ஒரு புத்தகம் துளசிதாச ராமாயணம் இருக்கு, அது இல்லாம அந்த மொழிக்கு எந்த வளமும் கிடையாது. ஆனால் ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் அந்த மொழிக்கு அந்த மரியாதையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஜப்பானிய மொழிக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, ஜப்பானிய மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த மொழிக்கு அந்த மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே, தமிழர்கள் எந்த நாட்டிலையும் போய் தமிழுக்கு மரியாதை வாங்கி கொடுக்கல, நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் தமிழ் நமக்கான மரியாதை வாங்கி கொடுக்கிறது. இதையும் போக தமிழ் மொழியினுடைய எழுத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. எகிப்துல நம்ம பிரமிடம் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, நம்ம சொல்றோம் எகிப்திய நாகரிகம் உயர்ந்த நாகரிகம்னு. எகிப்திய நாகரிகம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் எகிப்தினுடைய அதிகபட்ச கல்வி அறிவுங்கிறது வெறும் 3% தான். அதுக்கு மேல எகிப்துல கல்வி அறிவு அப்பவும் இல்ல, கிரேக்கர் காலத்திலையும் கிடையாது, அதுக்கு பின் வந்த காலங்களிலும் பெரிய கல்வி அறிவு இங்க இல்ல. ஆனா அதே சமயம் தமிழ்நாட்டுல இன்னும் சொல்லணும்னா வடக்குல இருக்க அசோகருடைய கல்வெட்டு பத்தி பேசுறாங்க. அசோகர் கல்வெட்டை வந்து அவர் வெற்றப்ப என்ன பண்றாருன்னா அந்த கல்வெட்டை படித்து சொல்வதற்கு ஆட்களை வந்து அசோகர் நியமிக்கிறாரு. ஏன்னா பொதுமக்களுக்கு அந்த கல்வெட்டுல இருக்கிறது என்ன எழுத்துனே தெரியாது. ஏன்னா அந்த எழுத்துக்கள் அசோகர் காலத்தில் தான் உருவாக்கவே பட்டன. அப்ப அசோகர் காலத்துல பொதுமக்களோட கல்வி அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜ்யம். நான் சொல்லல, மெகஸ்தனிஸ்னு ஒருத்தவர் கிரேக்க தூதர் அசோகருக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைச்சரவைக்கு வர்றாரு. அவர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு, இவ்வளவு பெரிய மௌரிய பேரரசிலே அரசவையில் பார்க்க போனால் அரசனாக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் யாருக்குமே கல்வி அறிவு இல்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு அவர் இண்டிகா புத்தகத்தில் எழுதுறாரு, கிமு 302வது ஆண்டுல. இதுதான் வடநாட்டினுடைய வரலாறு. ஆனா அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டிலே கீழடியிலையும் பொற்கையிலையும் கொடுமணங்களையும் கிடைக்கக்கூடிய பானை ஓடுகளை வைத்து அறிஞர்கள் சொல்கிறார்கள், தமிழ்நாட்டிலே இந்த எழுத்துக்களை பயன்படுத்தியவர்கள் அரசர்கள் கிடையாது, அமைச்சர்கள் கிடையாது, அரசு அதிகாரிகள் கிடையாது. பானையிலே தண்ணீர் பிடிக்கக்கூடிய சாமானியன் தனது பெயரை தமிழ் எழுத்துக்களால் எழுதி வைத்த மக்களின் கல்வி அறிவு மிக்க மாநிலம் தமிழகம் என்று அவர்கள் கூறுகிறார். இதுதான் வந்து தமிழ் மொழியினுடைய பெருமை. இன்னும் ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல அடிக்கோட்டிட்டு சொல்லணும்,
தமிழ் மொழியினுடைய இந்த தமிழிங்கிற எழுத்து அசோகர் கல்வெட்டை விட பழமையான எழுத்து அப்படின்னு நாம சொல்கின்ற பொழுது சில பேர் ஒரு வாதத்தோட வராங்க. என்னன்னா, கீழடிங்கிற ஒரு இடத்துல ஒரு பழமையான பானை மொழி கிடைச்சிருச்சு, அப்ப அதை மட்டும் வச்சுட்டு நீங்க அசோகர் கல்வெட்டை விட அது பழமையானன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு தவறான மாதிரியா அது இருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை சில பேர் கேட்கிறாங்க, சமூக வலைத்தளங்கள்ல பகிர்றாங்க. அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரத்தை இந்த இடத்துல பகிர்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டுல அகழாய்வு நடக்கக்கூடிய 4 இடங்கள், கீழடி, பொருந்தல், அழகன்குளம், கொடுமணல் அப்படிங்கிற இந்த 4 இடங்கள்ல மட்டும் 35 பானை ஓடுகள் எடுத்தாங்க. 35 தமிழ் எடுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். இந்த வெறும் 35 பானை ஓடுகளை எடுத்து இந்த பானை ஓடோட தாளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்பன் பகுப்பாய்வுக்கு அனுப்புறப்போ, இந்த வெறும் 35 பானை ஓடுகளில் 27 பானை ஓடுகள் அசோகரின் காலத்துக்கு முற்பட்ட எழுத்துக்களை கொண்டவை. வெறும் 35 பானை ஓடல. அது இல்லாம வைகை நதினு ஒரு நதி ஓடுது தமிழ்நாட்டுல. அந்த வைகை நதியின் கரைகளில் மட்டும் மொத்தம் 293 தொல்லியல் களங்கள் தமிழகத்துல இருக்கு. தமிழகம் முழுக்க நம்ம கிட்ட 3000 தொல்லியல் களங்கள் இருக்கு. 3000 தொல்லியல் களங்களில் இருக்கக்கூடிய அந்த பானை ஓடுகளை எதிர்த்து நாம் ஆய்வு செய்தால் வட இந்தியாவை விட தமிழகத்தினுடைய தமிழ் மொழியின் பழமை அதிகம் என்பதை நாம் குறைஞ்சது 10,000 சான்றுகளை கொடுத்து நிரூபிக்க முடியும்.